ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹர்ஷ். வெல்கம் டு ஹர்ஷூஸ் வ்ளாக். இந்த கேட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது உங்களுக்கு. என்ன அதிசயம்னு பார்க்குறீங்களா? திடீர்னு வந்துட்டேன்னு. ஓகேங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிய இங்கிலீஷ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல டாபிக் கூட வந்திருக்கேன். அது என்ன தெரியுமாங்க? ஒரு நாள் நான் நைட்டு தூங்கினிருக்கும் போது கனவுல ஐயோ இது இல்லைங்க, இன்னொன்று ஒரு க்வெஸ்சன் அரைஸ் ஆச்சுங்க. இந்த உலகம் எப்பயுமே சுற்றிக்கினே இருக்குதுல்ல, அதான் பூமி எப்பயுமே சூரியனை சுற்றிக்கினே இருக்குதுல்ல. இது திடீர்னு நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? அது நின்று போச்சுன்னா என்ன நடக்கும்? நம்ம என்ன பறப்போமா, இல்லை நம்மளாம் போய் செத்துட்டு போயிடுவோமா, என்ன ஆகும்? அதை தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட சோலார் சிஸ்டமே ஒரு கேலக்ஸியில் இருக்குது. அந்த கேலக்ஸி பேர் தாங்க மில்கேவே கேலக்ஸி. நெக்ஸ்ட்டு நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். சோலார் சிஸ்டமில் மொத்தம் 8 பிளானட்ஸ் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு சன்னு, அது நாட் அ பிளானட். நெக்ஸ்ட்டு மெர்குரி, நெக்ஸ்ட்டு வீனஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிற ஏர்த்து, நம்மளுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா மார்ஸ். அதாங்க அந்த ரோவர் இருக்கும்ல, அந்த ரோவர் மார்ஸுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் இருக்கும். ஜூபிட்டருக்கு அடுத்தது ரிங் இருக்கும்ல, சாட்டர்ன். அதுதான் ரிங் இருக்கிறது சட்டன். நெக்ஸ்ட்டு யுரேனஸ், லாஸ்ட்டாக நெப்டியூன் வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அண்டு இந்த பூமியும் எல்லா பிளானட்டும் சன்னை தாங்க சுற்றும். ஸோ நம்ம பூமியை மட்டும் எடுத்துக்கலாம், மீதி பிளானட்ஸ்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூமி சுற்றிக்கிட்டே இருக்குதுல்ல, இந்த மாதிரி டெய்லியும் சுற்றுறதுனால பகல் இரவு பகல் இரவு, அண்டு ஒரு ஃபுல் இயரே முடிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த பூமி திடீர்னு சுற்றுறது நின்றுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீடாக ஒரு காரில் போயின்னு இருக்கீங்க, திடீர்னு ஒரு சடன் பிரேக்கு போடுறீங்க, அப்போ என்ன ஆகும்? கவுந்து விழாதா, பேக் சைடாக கவுறாதா காரு? அதே கான்செப்ட் தாங்க இந்த பூமிக்கும். இப்போ திடீர்னு நம்ம சுற்றிக்கினே இருக்கும் போது திடீர்னு பூமிக்கு பிரேக்கப் போட்டால் என்ன ஆகுமோ அதே தாங்க இதுவும். ஒரே கான்செப்ட் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸில் நடக்கும். அது வந்து வெளியே வந்து கவுந்து விழும், பட் ஆனால் இது பூமிக்குள்ளேயே சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அட்மாஸ்ஃபியரில் எந்த ப்ராப்ளமும் வராது. கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கிட்ட இந்த மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபார்ம் அட்மாஸ்ஃபியரில் ப்ராப்ளம் வந்துடுவாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர ப்ராப்ளம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான காற்றுங்க. நீங்கள் இந்த காற்றில் உங்கள் தோலையே பிக்கிற அளவுக்கு ஒரு காற்றுங்க. ஏன் அந்த பூமியே உடைக்கிற அளவுக்கு அந்த காற்றுடைய ஸ்பீடு இருக்கும். எந்த இதுவுமே எந்த உயிரினமே இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி ஒரு கம்ப்ளீட்டான ரவுண்டு கிடையாது. இந்த மாதிரி பூமி திடீர்னு நின்னால் அது கரெக்டான ஒரு ஸ்பியரான ரவுண்டாக வந்துடுவாங்க. அண்ட் நான் இப்போ சொன்ன காற்று வந்து முக்கியமாக இந்த ஈக்வேட்டார் அந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ போல்ஸில் தாங்க இந்த காற்று கம்மியாக இருக்கும். கன்ஃபார்ம் ஒருத்தர் கூட உயிர் பிழைக்க முடியாதுங்க இந்த காற்றில், பிகாஸ் அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான காற்று அடிக்குவாங்க. ஒரு வீடும் இருக்காது, ஒரு ஆளும் இருக்காது, அண்டு பூமியே உடையிற அளவுக்கு. எக்ஸாம்பிள், இப்போ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நேபாளில் ஒரு எர்த் குவிக் வந்ததில்ல, அதோட அதிகமான மடங்கு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு காசு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி தாங்க. இப்போ திடீர்னு அடிக்கும் போது ஃபுல் வாட்டர்ஸும் ஈஸ்டை நோக்கி போகுங்க. ஸோ ஈஸ்டை நோக்கி போகும்போது பெரிய சுனாமி வருவாங்க. ஸோ இதெல்லாம் தப்பிக்கணும்னா நீங்கள் போல்ஸில் போய் உக்காந்துக்கிறது தாங்க கரெக்டு. சரி, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு வழியே கிடையாதான்னு இருக்குது. ஒரே ஒரு வழி இருக்குது, அது தாங்க நம்ம பாலையா நினச்சா முடியுங்க. என் தலைவன் நினச்சா இந்த பூமியை திரும்பியே சுற்ற வைக்க முடியுங்க. பார்க்குறீங்களா என்ன பாருங்க, இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. என் தலைவன் 5 செகண்ட்ல இந்த பூமியை சுத்த வைக்க போறாரு பாருங்க. கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போ பாருங்க, உலகம் சுத்துதா சுத்துதா? நான் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் வந்து இந்த உலகத்தை சுற்ற வைக்கலைன்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த பிக்சரில் ஆக்சிஸ் கரெக்டாக தெரியுதுல்ல, இந்த சைடு ஒரு சைடு வந்து நம்மளுக்கு இருட்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுறதுனால வெளிச்சமாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகும் போது தான் நம்மளுக்கு 24 hoursல திரும்பி திரும்பி நான் டேவும் நைட்டும் டேவும் நைட்டுமா மாறி மாறி வருது. இது நடக்கலைன்னா
இந்த உலகம் சுற்றலைனா கன்ஃபார்ம் இந்த மாதிரி வராது. 6 மந்த்ஸ் டேவும் 6 மந்த் நைட்டும் வருவாங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக தெரியுது இந்த இமேஜில், பாதி உலகம் நைட்டில் இருக்குது, பாதி உலகம் டேயில் இருக்குது. ஸோ இந்த உலகம் சுற்றலைனா 6 மந்த்ஸ் நைட் இருந்ததுன்னா அது ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகி பனிக்கட்டி ஆகிடும். ஃபுல் டே ஃபுல்லு 6 மந்த்ஸும் வெயிலாக இருந்ததுன்னா அது ஃபுல்லாக எரிஞ்சு அப்படியே கருகி போய் அந்த சாம்பல் மட்டும்தாங்க மிஞ்சும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு டேஞ்சர் தான். ஸோ இந்த வீடியோ அவள் தாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹர்ஷஸ் வ்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எஜுகேஷன் வீடியோவா ட்ரோல் வீடியோவான்னு தெரியாமவே நான் முடிக்க போகிறேன். ஓகே, பாய் பாய். ஏன் அப்படி அங்கங்க தொங்குது?